திருவாரூர் மாவட்டத்தில் விளைவிக்கப்பட்ட பருத்தி உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மிகவும் குறைவான விலைக்கு பருத்தி ஏலம் போவதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு பதிலாக விவசாயிகள் பருத்தியை சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு நெல்லை விட பருத்தியில் நல்ல வருமானம் கிடைத்ததால் இந்த ஆண்டு 21,000 ஏக்கரில் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்துள்ளனர். இதனிடையே கொரோனா ஊரடங்கு காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டதுடன் தொழில் சாலைகளும் மூடப்பட்டன. இதனால் தனியார் வியாபாரிகள் பருத்தியை அடிமாட்டு விலைக்கு கேட்டதால் அரசு வேளாண் விற்பனை கூடத்தில் விற்பனை செய்தால் நல்ல விலை கிடைக்கும் என நம்பிய விவசாயிகள் கடந்த ஜூன் மாதம் முதல் அதிக அளவில் பருத்தியை விற்பனைக்காக கொண்டு வந்து குவித்துள்ளனர். விற்பனை கூடத்தில் பருத்தியை வைக்க இடம் பிடிக்கவும் விற்பனைக்கான டோக்கன் வாங்கவும் விவசாயிகள் 4 நாட்களுக்கு முன்பாகவே பருத்தி மூட்டைகளை கொண்டு வந்துள்ளதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அரசு வேளாண் விற்பனை கூடத்தில் வாரந்தோறும் ஏலம் நடைபெறும் நிலையில் கொரோனா ஊரடங்கு உத்தரவால் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் வராததால் குறைந்த அளவிலான வியாபாரிகளே ஏலத்தில் கலந்து கொண்டனர். இதனால் 1 குவிண்டால் பருத்தி 5,200 ரூபாய் என்ற அளவில் ஏலம் போனது. இதனால் நல்ல விலை கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. டெல்டா மாவட்டத்தில் இந்த பணப்பயிராக இருக்கக்கூடிய பருத்தியை விளை வச்சு பருத்தினால நாங்கள் ஒரு லாபத்தை ஏர்ன் பண்ணிகிட்ருந்தோம். அதான் நெல்லை விட பருத்தியில் கொஞ்சம் கூட கிடச்சிச்சு. போன வருஷம் 68 ரூபா 70 ரூபா வரையும் போணுச்சு. இந்த வருஷம் 36 ரூபாயிலேருந்து 39 ரூபாய்க்கே ஒன்றுமே பண்ணவே முடியல. அதுவே 3 நாளாக கொண்டாந்து வச்சுக்கிட்டு டிராக்டரில் 4 நாள் வெயிட் பண்ணி திரும்பி உள்ளே கொண்டாந்து இங்கே வச்சு இங்கே வந்து இவங்க எடுக்கிறதுல பிரச்சனை, விலை போடுறதுல பிரச்சனை. கடந்த ஜூன் மாதத்திலிருந்து தற்போது வரை விற்பனை செய்த பருத்திக்கு 2 வாரங்களுக்கான பணம் மட்டுமே தங்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் விற்பனை கூட அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த வருஷம் பருத்தி போட்டதுலேருந்து கொண்டாந்து வச்சதுலேருந்து பருத்தி வந்து பிரைவேட்டில் எடுக்கிறது வந்து 33 முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு மேலே எடுக்கவே இல்லை. 28, 33, 36 இந்த ரேட்டு தான் போயிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது மட்டும் அவங்களுக்கு தேவையானதை பருத்தி எடுத்துக்கிறாங்க. அது 52 ரூபா 78 காசுக்கு மேலே ஏறினதே கிடையாது. இதுமாரி பருத்தி கொண்டாந்து வச்சுட்டு இங்கே 4 நாள் ரோட்டில் நின்று வண்டியில் நின்று வண்டி வாடகை 4 நாளைக்கு கொடுத்து ஒரு நாளைக்கு 4 வாடகை வந்து 2,500 ரூபா கேட்குறாங்க. 2,500 ரூபா கொடுத்து 4 நாளைக்கு கொண்டாந்து வச்சு இங்கே பருத்தி போட்டு அந்த விலையும் போனதில்லை. செலவு பண்ண காசுக்கே எடுக்கணும்னு பருத்தி போடவே இல்லைன்னு இதுமாரி நடந்துகிட்ருக்கு. கடந்த ஆண்டு 1 குவிண்டாலுக்கு 6,800 ரூபாய்க்கு விலை போன பருத்தி இந்த ஆண்டு அதிகபட்சமாக 5,200 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 3,200 ரூபாய்க்கும் விலை போவதால் சாகுபடிக்கு செலவு செய்த தொகை கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். கொரோனா தடை உத்தரவால் உணவுப் பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களும் விலை அதிகரித்துள்ள போதும் பருத்திக்கு மட்டும் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பருத்தி விவசாயி ரொம்ப மனம் நொந்து போய் ரொம்ப இந்த கொரோனான்றது எல்லா ப்ராடக்டும் விலை ஏறுது, ஆனால் விவசாயி மட்டும்தான் விலை குறையுதுன்றாங்க. தண்ணீர் பற்றாக்குறையால் நெல்லுக்கு பதிலாக பருத்தியை தேர்ந்தெடுத்த விவசாயிகள் இனி பருத்தி சாகுபடியும் வேண்டாம் என்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் தியாகராஜன்.